رمضان أقبل فالقلوب مريضة والنور أمسى خافتا بكياني قل لي متى يأتي الصباح بنوره ومتى. الحمد لله الصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله أما بعد அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பலவிதமான அருட்கொடைகளை எங்களுக்கு தந்திருக்கின்றான். அதில் மிக முக்கியமான ஒன்று துஆ என்று சொல்லுகின்ற இந்த அருட்கொடை. இதை பொறுத்தவரைக்கும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அத்துஆஉ ஹுவல் இபாதா, துஆ என்பது ஒரு வணக்கமாகும் என்று சொன்னார்கள். எப்படி தொழுகை ஒரு வணக்கமோ, எப்படி நோன்பு பிடிப்பது ஒரு வணக்கமோ, ஹஜ்ஜி செய்வது ஒரு வணக்கமோ, அதை அவைகளை செய்கின்ற நேரத்தில் எங்களுக்கு நன்மை கிடைக்கின்றதோ, அதே போன்று நாங்கள் அல்லாஹ்விடம் தங்களுடைய தேவைகளை கேட்கின்ற பொழுது அதுவும் வணக்கமாக மாறி எங்களுக்கு நன்மைகளும் எழுதப்படும். இதனால்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அத்துஆஉ ஹுவல் இபாதா, துஆ என்பது வணக்கமாகும் என்று கூறினார்கள். அன்புக்கினியவர்களே, எனவே இந்த துஆவை நாங்கள் அல்லாஹ்விடம் எப்படி கேட்பது? இன்றைக்கு பலர் இஸ்லாம் காட்டி தருகின்ற இந்த ஒழுக்கங்களை விட்டுவிட்டு தாங்கள் விரும்புகின்றதை போன்று அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். சிலரை பார்த்தால் கையை உயர்த்தி உடனே யா அல்லாஹ் எனக்கு இதைத்தா அதைத்தா என்று கேட்கின்றார்கள். அன்புக்கினியவர்களே, இப்படி நாங்கள் ஒரு நாளும் கேட்கக்கூடாது. எங்களுடைய துவாக்கள் இப்படி கேட்கின்ற பொழுது ஒரு நாளும் அங்கீகரிக்கப்பட மாட்டாது. ஏனென்று சொன்னால், நசை என்ற கிரந்தத்தில் 1267 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. நபிகளா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், நீங்கள் அல்லாஹ்விடம் துவா கேட்கின்ற பொழுது அல்லாஹ்வை முதலாவதாக புகழ வேண்டும். அன்புக்கினியவர்களே, நாங்கள் துவா கேட்கின்ற பொழுது முதலாவதாக அல்லாஹ்வை நாங்கள் அதிகமாக புகழ வேண்டும். யா அல்லாஹ், நீதான் எங்களை படைத்தாய், நாங்கள் உன்னையே வணங்குகின்றோம், உன்னிடமே உதவி தேடுகின்றோம், நீ தான் புகழுக்குரியவன், எங்களை துவாக்களை ஏற்றுக்கொள்வதற்கு நீ தான் மிகவுமே தகுதியானவன் என்று அல்லாஹ்வை அதிகமாக நாங்கள் புகழ வேண்டும். அடுத்ததாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், என் மீது நீங்கள் சலவாத்து சொல்லுங்கள். இரண்டாவதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாங்கள் சலவாத்து சொல்ல வேண்டும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், யார் ஒருவர் அல்லாஹ்வை புகழாமல் என் மீது சலவாத்து சொல்லாமல் துவா கேட்கின்றார்களோ அவர்களுடைய துவாக்கள் ஒரு பொழுதுமே தட்டப்பட மாட்டாது என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அன்புக்கினியவர்களே, எனவே நாங்கள் துஆ கேட்கின்ற பொழுது ஆரம்பமாக அல்லாஹ்வை புகழ வேண்டும். அடுத்ததாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாங்கள் சலவாத்து சொல்ல வேண்டும். அதற்கு பிறகுதான் எங்களுடைய துஆக்களை நாங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அன்புக்கினியவர்களே, அதே போன்று நாங்கள் துஆ கேட்கின்ற பொழுது அல்லாஹ்விடம் துஆ கேட்கின்ற பொழுது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் 3 முறையில் எங்களுடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வான். முதலாவதாக நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், அஹமது இந்த ஹதீஸில் 1079 ஹதீஸாக வருகின்றது. முதலாவதாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கேட்ட உடனேயே துஆக்களை ஏற்றுக்கொள்வான். இதை நாங்கள் சர்வசாதாரணமாக பல தடவை பார்த்திருக்கின்றோம். இரண்டாவதாக அந்த துவாக்களை கேட்கின்ற துவாக்களை உடனடியாக ஏற்றுக்கொள்ளாமல் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தாமதப்படுத்தி அதை ஏற்றுக்கொள்வான். மூன்றாவதாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உடனடியாகவும் ஏற்றுக்கொள்ள மாட்டான், தாமதப்படுத்தியும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். நாளை மறுமை நாளில் நாங்கள் இந்த உலகத்தில் அல்லாஹ்விடம் துவா கேட்டதுக்காக வேண்டி பெரும் பெரும் நன்மைகளை தருவதற்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் காற்று கொண்டிருக்கின்றான் என்று நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். என்ற அளவு கண்டால் ஒரு அடியானுக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில் பெரும் நன்மையை கொடுப்பான். அப்பொழுது அந்த அடியான் ஆச்சரியப்படுவான், யா அல்லாஹ், எதற்காக வேண்டி இந்த நன்மை, உலகத்தில் நான் பெரிதாக ஒரு அமலும் செய்யவில்லையே. அப்பொழுது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கூறுவானாம், நீ உலகத்தில் துவா கேட்டாய், அதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, அங்கீகரிக்கப்படவில்லை, அதுக்காக வேண்டித்தான் இந்த நன்மை என்று கூறுவானாம். அப்பொழுது அந்த அடியான் கூறுவானாம், யா அல்லாஹ், அப்படி என்றால் எனக்கு உலகத்தில் தராமல் நான் கேட்டதை எல்லாம்
இந்த மறுமையிலே தந்திருந்தால் எவ்வளவு நல்லதாக இருக்கும் என்று அந்த அடியான் கூறுவானாம். அன்புக்குரியவர்களே, எனவே இந்த அளவுக்கு மிகவும் சிறப்புக்குரிய ஒரு வணக்கமாக இந்த துவா இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதே போன்று இன்றைக்கு எங்களில் அதிகமானவர்கள் துவாவை எப்படி கேட்கின்றார்கள் என்று சொன்னால், அவர்கள் துவா கேட்கின்றார்கள், ஆனால் அவர்களுக்கே தெரியாது அவர்கள் என்ன கேட்கின்றனர் என்று. அந்த அளவுக்கு பொறுப்போக்காக கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் இந்த சர்வசாதாரணமாக பள்ளிகளில் பார்க்கின்றோம், தொழுது விட்டு துவா கேட்பார்கள், குர்ஆன் ஓதி விட்டு துவா கேட்பார்கள், போன் அப்படியே யாராவட்ட போன் ஒன்று வந்து விட்டன்னு சொன்னால் அந்த போனை ஆன்சர் பண்ணிவிட்டு மீண்டும் துவாவை ஆரம்பிப்பார்கள், அல்லது வந்த மெசேஜை பார்த்து விட்டு மீண்டும் துவாவை பார்க்க ஆரம்பிப்பார்கள். இன்றைக்கு அதிகமாக எங்களுடைய வீடுகளில் பெண்மணிகளை எடுத்துக்கொண்டேன்னு சொன்னால், அப்படியே தொழுகின்ற அந்த இடத்திலிருந்து அந்த முசல்லாவிலிருந்து துவாவை கேட்பார்கள். ஏதாவது சத்தம் கேட்டு விட்டேன்னு சொன்னால் அப்படியே மகள்கிட்ட கூறுவாங்க, அதாவது கிச்சனில் சத்தம் ஒன்று கேட்கின்றதை போய் பாருங்கள் என்று. மகள் வீட்டு கதவை யாரோ தட்டுகின்றார்கள், போய் பாருங்கள் என்று. இவைகளை இப்படியே துவா கேட்டுக்கொண்டு அவர்கள் செய்கின்றார்கள். அன்புக்கினியவர்களே, இந்த பொறுப்போக்காக செய்கின்ற துவாக்கள் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பதை நாங்கள் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், இன்னல்லாஹ லா யக்பலு துஆ மின் கல்பின் காஃபிலின் லாஹிகின். பொறுப்போக்காக அதே போன்று டோங்கையா என்று சொல்கின்றோம், இப்படி கேலஸாக கேட்கப்படுகின்ற துவாக்கள் ஒரு நாளும் அல்லாவிடம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று அல்லாவின் தூரர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அன்புக்கினியவர்களே, எனவே நாங்கள் துவா கேட்கின்ற பொழுது அல்லாஹு ரப்புல் ஆலமீனிடம் கெஞ்சி கிறதை கேட்க வேண்டும். நாங்கள் மன உருக்கத்துடன் கேட்க வேண்டும், நிச்சயமாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் என்னுடைய துவாக்களை ஏற்றுக்கொள்வான் என்ற அந்த உறுதியுடன் நாங்கள் கேட்க வேண்டும். இப்படி கேட்கின்ற பொழுதுதான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எங்களுடைய துவாக்களை அங்கீகரிப்பான். அன்புக்கினியவர்களே, நாங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக அல்லாஹ்விடம் துவா கேட்கின்றோமோ அந்த அளவுக்கு அதிகமாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எங்களை விரும்புகின்றான். நாங்கள் துவா கேட்காமல் இருக்கின்ற பொழுது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கோபப்படுகின்றான். நாங்கள் உலகத்தில் பார்க்கின்றோம், எவ்வளவுதான் நெருக்கமானவர்களாக இருந்தாலும், எவ்வளவுதான் இணை பிரியார நண்பர்களாக இருந்தாலும், பெற்றோர்களாக கூட இருந்தாலும், ஒரு தடவை போய் கேட்கின்ற பொழுது திறந்த மனருடன் தருவார்கள், இரண்டாவது தடவை போய் கேட்கின்ற பொழுதும் தருவார்கள், மூன்றாவது தடவை அதற்கு மேல் நாங்கள் போய் கேட்கின்ற பொழுது எங்களை கண்டாலே அவர்கள் ஒளிந்து விடுவார்கள். ஏனென்று அவர்களுக்கு ஒரு விதமான தொந்தரவாகிவிடும், என்னடா இவர் வளமையாக வந்து கேட்டுக்கொண்டே இருக்கின்றார் என்று. ஆனால் இரக்கமுள்ள அல்லாஹ் அப்படி கிடையாது, எங்களை படைத்த நாயகன் அப்படி கிடையாது. நாங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக அல்லாஹ்விடம் துவா கேட்கின்றோமோ அந்த அளவுக்கு அதிகமாக அல்லாஹு தஆலா துவாக்களை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றான். நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், மல்லம் யஸ்அலில்லாஹ யஃஃதப் அலைஹி. அல்லாஹு அக்பர். யார் அல்லாஹ்விடம் துஆக்களை கேட்கவில்லையோ, தன்னுடைய தேவைகளை கேட்கவில்லையோ, அவனை பார்த்து அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கோபப்படுகின்றான் என்று சொன்னார்கள். பாருங்கள், அல்லாஹுடைய இரக்கம் என்னவென்று, அல்லாஹ்விடம் நாங்கள் கேட்காவிட்டால் தான் அல்லாஹு தஆலா கோபப்படுவான். எனவே அன்புக்குரியவர்களே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, துஆக்கள் எவ்வாறு கேட்கப்பட வேண்டுமோ அந்த ஒழுக்கங்களை நாங்கள் பின்பற்றி அல்லாஹ்விடம் அதிகமாக துஆக்களை கேட்போம். வ ஆஹிரு தஃவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.